காடாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து லூஸ் ஆயிலாக மாத்துறக்காகவும், அது போக அந்த தாவரங்கள் வந்து அதில் வேரடிக்க ரொம்ப கஷ்டப்படும், அந்த வேரடிக்க கஷ்டப்படுற இடத்துலையும் அந்த மண்புழு வந்து கரெக்டாக போயிட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேர் வந்து ஈஸியாக அடித்து அந்த மண்புழு போன இடங்கள்லாம் வேர் அடித்து நமக்கு வந்து அந்த வாழை தூர் வந்து பறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இது வந்து சாப்பிடக்கூடிய வேஸ்ட்டு வாழை வேஸ்ட்டுகளாகிய அனைத்து அந்த சரு காஞ்சி போன இது அது அந்த இதெல்லாம் தின்னு நமக்கு வந்து உரமாக மாற்றி அதோடய கழிவு வந்து வெளியே வரும். ஹாய் ஹலோ மக்கள், என்னை நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து விவசாயிக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய மூன்று விவசாயிகளின் நண்பர்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும், அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது விவசாயிகளுக்கு நண்பனா, அதுவும் மூணே மூணு தானா, அது என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு தான் கிடையாது, நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த மூணு வந்து ரொம்ப நமக்கு நன்மை தரக்கூடியது. அதில் ஒன்று என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மண்புழு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மண்புழு வந்து நமக்கு என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்புழு உரம் தயாரிக்கிறது வந்து நம்ம சொல்லுவோம். அது போக நம்ம தோட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாவரம் அதாவது நம்ம வந்து விதை விதைச்சிருக்கிற இடமும் சரி, நம்ம வாழைக்கண்டு போட்டுக்க இடமும் அந்த சாயில் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து லூஸ் சாயிலாக மாத்துறக்காகவும், அது போக அந்த தாவரங்கள் வந்து அதில் வேரடிக்க ரொம்ப கஷ்டப்படும், அந்த வேரடிக்க கஷ்டப்படுற இடத்துலையும் அந்த மண்புழு வந்து கரெக்டாக போயிட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேர் வந்து ஈஸியாக அடித்து அந்த மண்புழு போன இடங்கள்லாம் வேரடித்து நமக்கு வந்து அந்த வாழை தூர் வந்து பறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இந்த மண்புழு வந்து நேச்சராகவே இருக்கும், இல்லை சில இடங்களில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இயற்கை உரங்களான சாணி உரமோ இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இஎம் கரைசல் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம வந்து புண்ணாக்கு உரம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம மண்புழு வரி வந்து அதிகமாயிரும். இந்த மாதிரி மண்புழு நமக்கு அதிகரிக்க அந்த மண்ணுக்கு கீழே கிடக்கக்கூடிய வேறு ஹார்டு மண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை புது மண்களை வந்து அப்படி பெரட்டி விடும். அது போக அது வந்து மண்ணையே உட்கொண்டு அதை வந்து உரமாக மாற்றிடும். அப்படி உரமாக மாற்றிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நமக்கு வாழைக்கு வந்து நல்ல ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உரம். இருந்தாலும் நமக்கு வந்து மண்புழு எவ்வளோக்குள்ள நன்மை தருதோ அதே மாதிரி ட்ரெயின் பூச்சும் நமக்கு நன்மை தரும். ட்ரெயின் பூச்சி நன்மை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலங்க ட்ரெயின் பூச்சி நடந்து போகிற இடங்களில் வந்து அந்த மண்ணை வந்து கிளறிக்கிட்டே போவோம், அதை வந்து நல்லா கோர்ந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதாவது மண்புழு வந்து மண்ணுக்கு கீழே செய்யக்கூடிய வேலைகளை வளர்த்தியுமே ட்ரெயின் பூச்சி வந்து மண்ணுக்கு வெளியே செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம வந்து ட்ரெயின் பூச்சும் மண்புழும் ஒன்றா, இது வந்து உரம் கிடைக்கும் இதில் வந்து உரம் கிடைக்காது அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு விதத்தில் நமக்கு வந்து நன்மை செய்யும். அது போக நம்ம கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே போயிடும், அதாவது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகளெல்லாம் சாப்பிட்ருவோம். அது போக மூணாவதை வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணுக்கா. இந்த கணுக்கா வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோட்டத்தில் என்ன விவசாயம் பார்த்தாலும் சரி தான், எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாழை விவசாயமே பார்க்கோம் அப்படின்னா, அதில் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடிய அதாவது நம்ம வந்து வாழை கண்ணை குத்தி போட்டிருப்போம், வாழை எல்லாம் அறுத்து போட்டது அதெல்லாம் சருவாக மாறிடும். அது வந்து மக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அதாவது நம்ம வந்து சருவெலாம் கூட்டம் கூட்டமாக குமிச்சு போட்டிருப்போம், அது போக சாணி உரம் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து நமக்கு மக்கி உரமாகிறது வந்து குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் அதை வந்து டைமிங்கை குறைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த கணுக்கான் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணுக்கான்னா அது வந்து ஒரு வகை கரையான் தான். சரி, இது கரையா மாதிரி அப்படிங்கிறீங்களா, பரவாயில்ல, இது வந்து நமக்கு எப்படி உரமாக தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சாப்பிடக்கூடிய உரத்தை அவ்வளோத்தையுமே அதாவது இது வந்து சாப்பிடக்கூடிய வேஸ்ட் வாழை வேஸ்ட்டுகளாகிய அனைத்து அந்த சரு காஞ்சி போன இது அது அந்த இதெல்லாம் தின்னு நமக்கு வந்து உரமாக மாற்றி அதோடய கழிவு வந்து வெளியே வரும். இது வந்து நமக்கு தோட்டத்தில் இருக்க இருக்க அதிக அளவு வந்து அந்த உரங்களை வந்து சீக்கிரமாக மக்க வச்சு நம்ம மண்ணுக்கு வந்து அதிக அளவு சத்தை சீக்கிரமாக ஈட்டு தர்றதுக்கு வந்து இந்த கணுக்கம் யூஸ் ஆகும். சரி, இது மூணுமே நம்ம தோட்டத்தில் இருக்குது. இந்த நான் உங்களுக்கு தோண்டி காட்டுறேன் பாருங்கள், இது அந்த உருண்டு இருக்கு பாருங்க, இந்த வெள்ளையாக உருளை மாதிரி இருக்கு பாருங்கள், இதுதான் கணுக்கம். இது வந்து கரையானில் வந்து பெரிய மாடல் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பனங்கிழங்கு போட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துலையும் கிடக்கும். பனங்கிழங்கு இருக்கிற இடத்துல கிடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழங்கை கடிச்சிட்டுனா அந்த கிழங்கு கசக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது தோட்டத்தில் கிடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வாழை கண் எதுவும் ஓட்ட போட்டுருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் ஓட்டப்படாது. அளவோட இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் நமக்கு நன்மை தான் தரும். கணக்காக இருக்கிற இடத்துல வந்து நம்ம சருவை கூட்டம் கூட்டமாக குமிச்சு போட்டிருந்தாலோ இல்லை சாணி வரம் வச்சுருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கணுக்காக வரும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, புண்ணாக்கு உரம் வைக்கும்போது நமக்கு மண்புழு எவ்வளோ வேகமாக வருதோ அதே மாதிரி கணுக்கானும் வரும். இந்த மாதிரி கணுக்கா வர்றது வந்து கெட்டது அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. கணுக்கானும் நமக்கு ஒரு வகையான நன்மை தான் தரும். கணுக்கா யார் எந்த மாதிரியான விவசாயத்துக்கெலாம் அது வந்து இதாகும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கிழங்கு வகைகள் அந்த மாதிரி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வேருக்குள்ளே இருந்துக்கிட்டே நமக்கு வந்து அதை அரிக்கும் போது அந்த வேரையும் கடிச்சு விட்டுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கசப்புத்தன்மை உண்டாக்கிடும். ஆனால் வாழையோ இல்லை தாவரங்களோ போட்டிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா அந்தளவுலாம் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதுபோக மண்புழு வந்து எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மண்புழு
நம்பளும் நமக்கு வந்து அதிக அளவு நன்மை தரும். இதை வந்து நம்ம வர வைக்கிறக்குரிய மெத்தட் வந்து நிறைய இது நம்ம சேனலில் இருக்குது. உங்கள் தோட்டத்தில் இது எவ்வளோக்குள்ள இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு தோட்டத்தில் பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு இது வந்து இருக்கா இல்லையான்னு கூட தெரில, அது எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் போய் பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம வந்து விவசாயிகளுக்கு நண்பனாக கணுக்கணையும் மண்புழு அதுபோக ட்ரெயின் பூச்சியும் சொல்கிறோம். இந்த இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பூச்சிகள்லாம் உங்கள் தோட்டத்தில் இருக்குது, இதை வந்து நீங்கள் நன்மையை இவ்வளோ நாள் இதுக்கு வந்து இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம கமெண்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் ஹார்ட் போடுங்க. எத்தனை பேர் இப்போ புதுசாக தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை பேருக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்க வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் சொல்லி கேட்டோம். சரி பேட்டரம்பாய் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும், அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பேட்டரம்பாய்.